புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் கொரோனா பரவலால் தற்காப்பு நடவடிக்கை உணர வேண்டும் என துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தல். ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் 406 நபர்களுக்கு பரவும் என்பதால் கட்டாயம் முகக்கவசம் அணிய வலியுறுத்தல். 90% மக்கள் முகக்கவசம் அணிவது பாதுகாப்பு அளிக்கிறது என தெரிந்தாலும் 50% மட்டுமே கடைபிடிப்பதாகவும் கூறினார். 50% மக்கள் முகக்கவசம் அணிவதால் 15 நபர்களுக்கும், 75% மக்கள் முகக்கவசம் அணிவதால் 2 அல்லது 3 நபர்களுக்கு மட்டுமே நோய் தொற்று பரவும் என்பதால் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தல். முகக்கவசம் உடல் கவசம், உயிர்கவசம் என்பதால் அனைவரும் கட்டாயம் கூட்டமாக செல்லும் பொழுதும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். பாதிப்பு ஏற்பட்டால் அது 406 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் முகக்கவசம், உயிர்கவசம், உடல் கவசம், இந்த மூக்கையும் வாயையும் மட்டும் மூடுவது கரோனா நம் உடம்பிற்குள்ளே செல்ல முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது. அதனால் எல்லோரும், அதுவும் கூட்டமாக இருக்கின்ற இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் சரியான நிர்வாகமின்மையே என என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி குற்றச்சாட்டு. உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கட்சித் தலைவர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. மத்திய அரசு மற்றும் ஆளுநர் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட அனைத்து நியாய விலை கடைகளும் மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி உறுதி. அவர் சரியான முறையில் நிர்வாகம் செய்யவில்லை, நிர்வாகத்திறமையில் பாதிக்கப்பட்டது யார்? நம்முடைய புதுச்சேரி மாநிலம், புதுச்சேரி மாநில மக்கள், புதுச்சேரியோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். நம்ம சின்ன யூனியன் பிரதேசம், மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். இங்கே நியமனம் செய்கின்ற, இங்கே போடுகின்ற ஆளுநர் நமக்கு ஒத்துழைப்பு தரணும். துணைநிலை ஆளுநர் போல நமக்கு ஒத்துழைப்பு தரணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சிறப்பாக செயல்படுத்த முடியும், திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும், செயல்படுத்த முடியும் மக்களுக்காக. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்கள விநாயகர் கோவில் கும்பாபிஷேக 6வது ஆண்டு சகசிர சங்காபிஷேக விழா. ஸ்ரீ மணக்குள விநாயகருக்கு கலசாபிஷேகம், 1008 சங்காபிஷேகமும், உற்சவ மூர்த்திக்கு 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. அனுக்னை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட முதல் கால, இரண்டாம் கால யாக பூஜைகளும் நடைபெற்றது. 1008 சங்காபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம். கடந்த 5 ஆண்டுகளாக அரசின் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்தவர்களை நினைத்து பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழகத்தைப் போல் புதுவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் 10% இடஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை முடிவு செய்ததை ஆளுநர் நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் சட்டசபை உள்ள நிலையில் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்கள், முடிவுகள் புறக்கணிக்கும் வகையில் ஆளுநர் அமர்த்தப்படுவதாக கூறினார். டெல்லி மாநிலம் நகராட்சியாக மாற்றப்பட்டதைப் போல் புதுச்சேரியும் நகராட்சியாக மாற்றப்படும் என வாக்குறுதி. திருச்சி சிவாவின் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
உருளையன்பேட்டை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில கழக செயலாளரும் தொகுதி வேட்பாளருமான ஓம் சக்தி சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பு. தொகுதிக்குட்பட்ட சஞ்சய்காந்தி நகர், மங்கலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பின் போது மக்கள் உற்சாக வரவேற்பு. தொகுதி மக்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என வேட்பாளர் வாக்குறுதி. கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று தீவிர பிரச்சாரம். பின்தங்கியிருக்கக்கூடிய இந்த பகுதியை உள்ளம்பேட்டை தொகுதியினுடைய மேம்படுத்துவதற்காகவும் புதுச்சேரியினுடைய புதிய பேருந்து நிலையத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை வர்த்தக ஸ்தலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இருக்கின்ற இடர்பாடுகளையும் கலைந்து இப்பகுதி வாழ் மக்களுக்கு சிறப்பாக நான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம். பாரதியார் பல்கலைக்கூடம் ஏற்பாடு செய்த கிராமிய நடனத்தை கடற்கரை சாலை காந்தி திடலில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை துவக்கி வைத்து சிறப்புரை. சுதந்திர போராட்ட தியாகிகளை சிறப்பிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். துணைநிலை ஆளுநருடன் ஆளுநரின் சிறப்பு ஆலோசகர், சிறப்பு செயலர், கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதலியார்பேட்டை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வேட்பாளராக அறிவிப்பு. தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தீவிர பிரச்சாரம். மாகாளி அம்மன் கோவில் வீதி, ஆலை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வாக்கு சேகரிப்பு. மாகாளி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பாஸ்கருக்கு பூரண கும்ப மரியாதை. கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை ஜவஹர் சிறுவர் இல்லம் அருகில் பனஞ்சாறு வெள்ளரிப்பழம் விற்பனை. கோடைக்காலம் துவங்கியுள்ளதால் உடலுக்கு குளிர்ச்சி தரும் இயற்கை உணவுப் பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம். தென் மாவட்டத்தில் இருந்து வரும் வியாபாரிகள் பாகூர் பகுதியிலிருந்து பனஞ்சாறு கொண்டு வந்து விற்பனை. 1 லிட்டர் பனஞ்சாறு 50 ரூபாய்க்கும் 1 சொம்பு 15 ரூபாய்க்கும் விற்பனையாவதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரி பாரதி வீதி காமாட்சி அம்மன் கோவில் புதிய தேர் மார்ச் 31 வெள்ளோட்டம். 400 ஆண்டு பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க வெண்கல கிண்ணி தேர் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வீதி உலா நடைபெறும். புதிய தேர் வெள்ளோட்டத்தை ஒட்டி கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை, இரண்டாம் கால யாக பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்டவை நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தகவல். பிரதமர் வருகையொட்டி மாநிலத்தின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம். பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்கள் வாகனங்களை புதிய துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி. AFT பஞ்சாலை ரயில்வே கேட்டை தாண்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வாகனங்கள் செல்ல அனுமதி மறுப்பு. VVIPக்கள் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே கிழக்கு கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதி மறுப்பு. பிரதமர் நரேந்திர மோடி வருகையின் போது கிழக்கு கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை MG ரோடு, SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி மறுப்பு. பேருந்துகள் அனைத்தும் புதிய பேருந்து நிலையம் வரை மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அல்வால் தகவல். கோர்க்காடு துணை மின் நிலைய மங்களம் மின்பாதையில் பராமரிப்பு பணி. மார்ச் 30 செவ்வாய்க்கிழமை கோர்க்காடு, மங்களம், வடமங்கலம், பங்கூர், அரியூர், ஆனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் மார்ச் 29 நிலவரப்படி 125 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவால் மொத்தம் 41,226 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 681 உயர்ந்துள்ளது. கொரோனாவினால் மருத்துவமனையில் 282 நபர்களும், வீட்டு கண்காணிப்பில் 709 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கேற்ப புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 91 ரூபாய் 7 காசுகளுக்கும்,
டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 52 காசுகளுக்கும் விற்பனை. புதுச்சேரியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். தங்கம் 1 கிராம் 4170 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 693 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. விரிவான மேலும் புதிய செய்திகளை ஏஎம்என் டிவி யூடியூபில் இரவு செய்தியில் காணலாம். வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.